இப்படி நீங்க எழுந்து போறதுனால உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கறத விட உங்களுக்கு உறுதி இல்லைன்னு நிரூபிக்கணும். என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான். அடடே, கோயில சாத்த போறாங்க, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் சாமி கும்பிட வரல, உங்களோட கொஞ்சம் பேசணும். ஏன் கூடவா? ஆமா, என்ன நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே. உண்மைதான், உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இப்ப வந்திருக்கு. அப்போ இங்க உட்கார்ந்து பேசுவோமா? இங்கயா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அங்க போய் பேசுவோம். என்ன பேசாம இருக்கீங்க? இங்க உட்கார்ந்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க, அங்க உட்கார்ந்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. எங்க உட்கார்ந்தாலும் பேசத்தான் போறோம். சரி, எதுக்கா பேரை கெடுத்துக்கணும்? வாங்க நாம போ. வீட்டுல பேசலாம் சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு சொந்தமானதுதான். எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற போதெல்லாம் நான் இங்கதான் வருவேன். ஐ மீன், மனசுல இருக்க சும்மா இறங்கினாலே சந்தோஷம் தானே. என் கஷ்டங்களை எல்லாம் நான் இங்கதான் கண்ணீரால கரைச்சுக்கிறேன். உங்க கண்ணீரால கஷ்டம் குறையலாம், நிவர்த்தி ஆயிடாது. நிவர்த்தி ஆயிடுங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. சொல்லலைன்னா தப்பா நினைப்பேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தினா? கணவனை பிரிஞ்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கைய பத்தி. நீங்க என்ன பார்த்த பார்வை, பேசின பேச்சு, அழைச்சிட்டு வந்த இடம், கதவை சாத்தின விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு பயந்து வாழ்ற ஒரு கோழைன்னு நினைக்கிறேன். பாராட்ட உங்க பாணியிலே சொல்லிட்டீங்க. உங்க கண்ணுக்கு நான் கோழை, ஆனா என் கணவரோட கண்ணுக்கு நான் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா, வைரத்தை இரும்பு பெட்டியிலையும் நம்பிக்கை யோகியம் கிட்டையும் வெயின்னு சொல்லுவாங்க. நான் அவரை நம்பின குற்றம். இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது இப்ப இருக்க இந்த குடும்ப சொத்து அப்ப கோர்ட்ல இருந்தது. பழக்க முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை நடத்துறதுக்காக நான் வீதியில நின்றேன். அப்போ சார், ஒரு பேக்கெட் வாங்கிக்கங்க சார், சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பேக்கெட் ₹150 சார். வேண்டாம்மா சார். ஆமா ஆமா, ஒரு பேக்கெட் வாங்கிக்கங்கம்மா, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. What's the price? ₹1.50 sir. அவ்வளவு? I mean, எல்லாமே. என்ன ₹200 sir. Okay, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. Thank you sir. Thank you. Thank you sir. ஒரு பாக்கெட் வாங்கிக்கங்க. ஆமா ஆமா, புது இருமல் மாத்திரை ஒரு பாக்கெட் வாங்கிக்கங்க. ஒரு பாக்கெட் ₹1.39 தான். ஹால்ஸ் மாத்திரை சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாக்கெட் வாங்கிக்கங்க சார். சுமார் எத்தனை பாக்கெட் இருக்கும்? 100. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. இதெல்லாம் மொத்தமா வாங்குறது கொடுத்துட்டு வருவாரு. தேங்க்ஸ். நான் என்ன சொல்லணும்? நம்ம ரெண்டு பேருக்குள்ள யார் சொன்னா என்ன? தொழில் ரீதியா தொடங்க எங்க சந்திச்சு தோழமை ரீதியா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்குமே சென்னைக்கு ஃபேமிலியாக போறோம்னு கேட்டேன். எங்க அம்மா சம்மதிச்ச உடனே நான் உங்க சம்மதத்தை வாங்க நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு. அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம். என்ன மதராசா? ஆமா. புரிஞ்சு உள்ள போயிடுவீங்களே? ஆமாமா. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாடகை, 50 ரூபாய் அட்வான்ஸ். கரெக்டா போறம உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்களே. வாங்க இந்தாங்க. எதுக்குங்க காலி கேப்பியே? வணக்கம்ண்ணா. நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிருந்து முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான் ஐயா, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டுனா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. காலையில போகும்போது அவருக்கு என் கையில கொடுத்துட்டு உங்க பாட்டுக்கு போங்க. பொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்கறதா? பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்கு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னடா பொண்ணு புதுச்சு போல இருக்கு, ரொம்ப பயப்படுவேன். நம்ம லாட்ஜ் ராசியான லாட்ஜிடா. என்ன உட்காரு. வந்ததிலிருந்து பேசாமே இருக்க. எனக்கு பயமா இருக்குங்க. என்ன நீ யாராவது இருந்தா வெக்கப்படுற, யாருமே இல்லைன்னா பயப்படுற. கௌசல்யா, நீங்க பாட்டுக்கு உள்ள இருக்கீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிருந்து முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான் ஐயா, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டுனா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. நீதானா? ஒரு குரல் கொடுக்க கூடாது. இடத்த பொறுத்தா மரியாதைன்னு சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. कौसल्या इन्नोर नालु इरुkke ओहो नालु पेरुkke therinju nadakka vendiya namma kalyanam aalu soorakulla mudinju pochena इधर उत्तर पनंगलके ये डा मुख्य मल्ले जन्म दाम मुख्य नम्मा कल्याण प्रक्रिया साक्षिया अय्यरों अज्ञनों इल्ले ने निकरिया आंधा मेर कारे कौसल्या ये कौसल्या ये मेरे उनके नंबर के लिया थैंक्स ने थाली कुर्दर पोंगे कौसल्या थाली निर्बंधத்தில் விழுந்த தாலியா இருந்தாலும் இனிமே நிரந்தரமாவே இருக்கட்டும். என் சர்வீஸ்ல தாலியை தரமாட்டேன்னு சொன்ன முதல் பொண்ணே நீதாம்மா. தாலிக்கு 10 ரூபாய் கொடுங்க. நான் தரமாட்டேனா? தாலிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க தரதா வழக்கம். டேய் இந்த 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துங்கடா. எதுக்குங்க? இந்த லாட்ஜுக்கும் ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா, ஒரு பத்திரி பொண்ணு. சபாஷ். இப்படிதான் அவரும் என்ன பாராட்டினாரு. ரகசியமா நடந்த எங்க கல்யாணத்தை பல பேர் அறிய பதிவு திருமணம் பண்ணாரு. குழந்தைக்கு தாயால கொடுத்து வச்சவன் எல்லாரும் பாராட்டினாங்க. பேரும் திருநாளுமா இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடி. கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. என்ன? என்னவோ போல இருக்கீங்களே, ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? ஆமா, எனக்கு என் முதலாளிக்கு. நான் பெரிய புத்திசாலியா, என்னோட திறமையினாலதான் அவரோட பிசினஸே வளர்ந்துச்சான். அதனால அவருடைய சொத்து பூராவே எனக்கே எழுதி வைக்க போறாராம். அப்படியா? ஆமா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி சுமக்கிறதுங்கிற கவலையா? என்ன நம்பி கழுத்தை நீட்டின உன்னை எப்படி கைவிடுறதுன்னு தான் கவலையா இருக்கு. எனக்கு ஆமா கௌசல்யா, அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்காரனா ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க கல்யாணம் ஆனவர்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே கணக்கு தீர்த்து அனுப்பியிருப்பார். தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்போ நானே தெருவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இத பாருங்க, மனைவிங்கிறவன் புருஷனுக்கு துணையா இருக்கிறவன், தொந்தரவு கொடுக்கிறவன் இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு இணைஞ்சலா நான் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நானும் என் குழந்தையும் இந்த கடல் விழுந்து போய் சம்பாதிச்சுக்கிறோம். இருங்க, குழந்தைய காணுங்க. இருக்கிற சொல்ல போதும் இது வேறையா? உஷா, உஷா, तप जीवन சித்தியும் செத்து போயிட்டாங்க. தனியா இருந்தால அது தற்கொலை பண்ணிக்கலாம். கூட ஒரு குழந்தை வச்சிட்டு நான் எங்கங்க போவேன்? எரத்தை என்னையே சொல்ல சொல்றியா? நடத்த கட்டவோட ஓட நான் தயாரா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்கயாவது ஓடிப்போ. முடியாது. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்துனுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்களை கேட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்ப வேண்டாம் விட்டு போறேன். ஆனா அந்த லாட்கார மாதிரி கட்டின தாலியை கரட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக இல்லை, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன். புகுந்த வீட்டுல இடம் இல்லை, பிறந்த வீட்லையும் வழி இல்லை. கையில குழந்தையும் மனசுல சுமையுமா பழிய சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட புதிய விட்டுலான்னு முடிவு பண்ண. தற்கொலைக்கு தயாரா இருந்ததா? என் குழந்தையை கொள்ற பாவத்துக்கு தயாரா இல்ல. அவளுக்காகவாவது வாழ்றதுன்னு முடிவு பண்ணேன். வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என்னமோ நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது பிடிக்கலங்கிற. உஷாவுக்கு மட்டுமில்ல, எனக்கும் தான். அது தப்பு, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்களோட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருடைய இதயத்தையும் தெரிஞ்சு எழுதுற நீங்க என் எண்ணத்தையும் புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உடன்படுறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்கங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி கொடுத்துருங்க. என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான் ஆகணும். அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகுறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. விஷயமானாலும் சரி, கல்யாண விஷயமானாலும் சரி, அவங்க சம்மதத்தை சூச்சகமாத்தான் வெளியிடுவாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலனா என் கடந்த கால வாழ்க்கையை பொழிவு மறைவில்லாம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நீங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்க? சபாஷ்.